ஹாய் வீவர்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி வாங்க, நம்ம சேனலில் நான் சிக்கன் சமைச்சு காட்ட போகிறேன். சிந்தாமணி அதுக்கு பேர். அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நம்ம சொந்தங்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிந்தாமணிக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். எடுத்து நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் 100 கிராம் எடுத்திருக்கேன். வத்தல் மிளகாய், வரமிளகா 15 மிளகாய் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஜீரகமும் மிளகு தூளும் ரெண்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சது. இது தனி மிளகு தூள். இது பூண்டு எடுத்திருக்கேன், 3 பல் பூண்டு பெருசு பெருசாக உரித்து நான் வச்சுருக்கேன். இது கொஞ்சம் வந்து சிக்கன் மசால் தூள். உப்பு எடுத்திருக்கேன். இது வாங்க எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, நான் அடுப்பு பற்ற வச்சுட்டேன். வானல் அடுப்பில் வச்சாச்சு. நான் ஆயில் போடுறேன். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் இந்த வரமிளகாய் வந்து நீங்கள் இது உள்ள விதைய நீக்கிட்டால் நீக்கிறதுனால நீக்கிங்க, இல்லை அப்படியே போடுறதுனால போடுங்க. நான் காரத்துக்காக நான் அப்படியே போட்டிருக்கேன். பாருங்க, இந்த வரமிளகாய் போட்டாச்சு. அடுத்தது வந்து நான் சின்ன வெங்காயம் சேர்க்குறேன். அடுத்தது பூண்டு இதிலே சேர்த்துடலாம். பூண்டு நீங்கள் தட்டி போடுறதுனாலும் போட்டுக்கலாம், முழுசாக போட்டாலும் போட்டுக்கலாம். ஆனால் முழுசாக போட்டால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் உப்பு கல் உப்பு சேர்த்துருக்கேன். பாருங்கள், இதெல்லாம் நல்லா வதங்கி வச்சு இப்போ நான் இதோட நான் சிக்கன் சேர்த்தாச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து நான் சிக்கன் தூள் எடுத்து வச்சுருந்தேன், போட்டாச்சு. போட்டுட்டு இதில் வந்து நம்ம இந்த கறி முழுகிற அளவில் நம்ம அப்படியே தண்ணி ஊற்றிடலாம். இந்த தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வெந்துடும். இந்த மிளகாயில் உள்ள காரமெல்லாம் அந்த எசன்ஸ் எல்லாம் கறியில் இறங்கிடும். இது கொஞ்சம் வேகட்டும். பாருங்க, சிந்தாமணி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தனி மிளகு தூள் பாருங்கள், அந்த மிளகு தூள் அப்படி போட்டுடலாம். இது வந்து ஜீரகம் மிளகு நான் வறுத்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் நானே தயாரிக்கிறது. ரெடி ஆயிடுச்சு. அப்போ நான் இறக்கி ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் அப்படியே பெப்பர் தூள் அப்படி போட்டுக்கலாம். நீங்கள் பெப்பர் தூள் போடுறது உடம்புக்கு நல்லது. இதில் வந்து பெப்பர் தூள் எவ்வளோ நாள் போட்டு நீங்கள் சாப்பிட்லாம். இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க சிந்தாமணி சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.